திரு சுரேஷ் கண்ணன் அவருடைய கருத்துக்களோடு தொடரலாம். திரு சுரேஷ் கண்ணன், இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போது இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள், எரிமொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில், நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் நாங்கள் எதிர்க்கட்சியாக மாறுபட்டிருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில் நிற்கின்றன என்பதை ஏற்கனவே அவர் வந்து சுட்டிக்காட்டியிருந்தார். நீங்கள் ஆளுநர் இந்த குடியரசு தலைவர் தின உரை தொடர்பாக வந்த அதற்கு வந்த திமுகவுடைய எதிர்வினைகள் எல்லாம் இது குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டையும் அதிமுகவும் எதிர்த்தது, திமுகவும் எதிர்த்தது, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எதிர்த்தாங்க பாஜகவை தவிர. நீங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இதை அரசியலாக பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர முடியுமா? அல்லது நித்யானந்தம் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவை தவிர்த்து விட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது அதில் ஒரு அரசியல் இருக்கத்தானே செய்கிறது என்று புரிந்து கொள்வதா? இது இப்பொழுது இப்படி ஒரு அமைப்பு அவசியமா? மற்ற மாநிலங்களுக்கும் இந்த கருத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு? உங்களுடைய பார்வை. வணக்கம். இந்த சமூக நீதி கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுத்தளமாக கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் முயற்சி இருக்கிறார். இதை முயற்சி எடுக்கும் பொறுப்பு, இதை திரட்டும் பொறுப்பு தமிழக அரசியல்வாதிகளுக்கு தான் உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியை பற்றி பெரும் பங்காற்றி இருக்கின்றோம். இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த பெரும் பொறுப்பு தமிழக அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அதே மாதிரி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இந்த சமூக நீதியை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. இங்கே இப்ப ஆண்டு கொண்டிருந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி சமூக நீதிக்காக போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு சமயத்திலும். இந்த தளத்தை பொதுத்தளமாக மாற்றுவதற்கு, பொதுத்தளமாக செயல்படுத்துவதற்கு, அகில இந்திய அளவில் உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு முயற்சியை உருவாக்கி ஜனவரி 26 அறிவிக்கிறார். அந்த தளத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அப்போ அழைப்பு கொடுக்குறப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்க வேண்டும். பிஜேபிக்கு மட்டும் ஏன் விட்டுட்டு கொடுக்கணும்? கொடுக்க வேண்டியதானே. திடீர்னு அவங்க கருத்து முரண்பாடு கூட மாறல. அந்த சமூக நீதி கொள்கைக்கு இப்ப சொன்னாரு ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏன் அழைப்பு கொடுத்து காமனா கொடுத்துட்டு இதை ஏன்னா பொதுத்தளமாக கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் நினைத்திருந்தால் தாராளமாக அவர் உடனடி பிஜேபிக்கு சேர்த்து எந்த கட்சியும் விடாமல் அனைத்து கட்சி. எனக்கு அதுல ஒரே ஒரு டவுட் திரு சுரேஷன், முதலமைச்சர் வந்து அவருடைய அறிக்கையை ஒன்று சுட்டிக்காட்டுறார். அதாவது நம்முடைய ஒன்றியம் பிரிவினை மற்றும் சமய மேலாதிக்கத்தினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ யாரோ ஒருத்தரால் அல்லது ஏதோ ஒன்றால் இந்திய ஒன்றியம் சமய நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளாகி இருக்கிறது, சமூக நீதிக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுக்கு எதிராக தான் நாமெல்லாம் ஒன்று தரணும்னு சொல்றாரு. இப்போ ஏதோ ஒன்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குது, அதுக்கு எதிராக எல்லாரையும் ஒன்று திரட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அது பாஜக அப்படிங்கிறதான திமுகவுடைய நிலைப்பாடு. அப்போ யார் பாதிப்பை ஏற்படுத்துவதாக திமுக நினைக்கிறதோ அவங்களையும் சேர்த்து எப்படி கூட்டுக்க முடியும்? அவங்களுக்கு எதிராக தானே எல்லாரையும் திரட்டுறாரு. நீங்க சொன்ன கருத்து அப்போ வந்து அது அரசியல் ரீதியான செயல்பாடுன்னு வச்சுக்கணும். இது பொதுத்தளம் கிடையாது. இல்ல நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, திரு முருகன் அவர்கள் வழக்கறிஞர் முருகன் அவர்கள் பிஜேபி தலைவரா இருக்கும் பொழுது, இல்ல இல்ல நான் பிஜேபி தலைவராக முருகன் இருக்கும் போது நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கருத்து சொன்னார். நாங்கள் பெரியார் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். அது ஆனா பிஜேபி சிந்தனையில் கிடையாதுன்னு காமனா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா முருகன் அவர் மாத்தி சொன்னாரு, பெரியாரின் இந்த இந்த சமூக நீதி சிந்தனையை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி பேசினார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்க தளத்தை விரிவுபடுத்தினால், தளத்தை நீங்க மாத்தி கொடுத்தா அவங்களும் மாறலாம். இதை வந்து நீங்க பொதுத்தளமா தான் சிந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களை எதிரியாக்காது. இல்லைன்னா அரசியல் ஸ்டெண்ட்னே சொல்லிருங்க, இந்த விஷயத்தை நாங்கள் அரசியலாகத்தான் செயல்படுத்துகிறோம், இது பொதுத்தளமாக நாங்கள் கொண்டு வரவில்லை, பிஜேபியை தனிமைப்படுத்தும் நோக்கோடு இப்படி ஒரு செயலாக்கத்தை உருவாக்கிறோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, அது ஒரு பெருந்தன்மையான விஷயம். அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சமூக நீதிக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கட்சியும். அப்போ வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா முன்னேறியவர் இது இவங்க சாதி ரீதியான 10% இடஒதுக்கீடு பத்தி பேசினீங்க, அவங்களும் ஒரு டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொருளாதார ரீதியை பின்னோக்கி இருக்கவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சமூக நீதி கோட்பாடு என்பது களத்தில் இருந்து பேசி செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து என்ன அப்படின்னா பொதுத்தளம் என்று சொல்லிவிட்டு பிஜேபியை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு அழைப்பு கொடுத்து விட்டு அவங்க சொல்லட்டும், எங்களுக்கு உங்களோட உடன்பாடு இல்லை,
உங்க சமூக நீதி கொள்கையில எங்களுக்கு இஷ்டம் இல்ல, நாங்க அதுக்கு உடன்பட மாட்டோம், உங்கது தவறானது அவங்க ஓபனா சொல்லட்டும், நீங்களே கூப்பிடாம இருக்கீங்க. அதுதான் சொன்னார் ஒரு வலதுசாரி சிந்தனையில் அவர் அண்ணன் பேசுறப்ப சொன்னாரு, இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் ஓபிசி, அவர் ஓபிசி காரு, ஏன் அவருக்கு என்ன மாறி இருக்க கூடாதா, இந்த சமூக நீதி சிந்தனை மாறக்கூடாதா, பிஜேபியில ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடாதா சிந்திக்கலாம். திரு சுரேஷ், எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி, நான் மனிதர்களை வைத்து இல்ல, மனிதர்கள் பிறந்த சாதியை வைத்து சமூக நீதி பேசுகிறோமா, அவர்கள் தாங்கி நிற்கும் கொள்கைகளை வைத்து சமூக நீதி பேசுகிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், பிறப்பால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்தவர், ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது, ரைட்? அவர் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிறார், நான் முடிச்சிடறேன். ஆனால் பிறப்பால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலாம் பேர் கூட சொல்ல விரும்பல, பிறப்பால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவர் இடஒதுக்கீடே தேவையில்லைங்கிறார். இன்னிங்க சாதி, பிறந்த சாதியை வச்சு சமூக நீதி பேச முடியாது இல்ல, அவங்க என்ன கொள்கையை பேசுறாங்க அதுதானே சமூக நீதி. நீங்க சொல்வது சரியான விஷயம். அதே நேரம் இவர் ஒரு பொது தளத்தை ஏற்படுத்த, இந்தியா முழுவதும் இந்த சமூக நீதி கோட்பாட்டை, தமிழகத்தில் உருவான ஒரு கோட்பாட்டை அகில இந்திய அளவில் விரிவுபடுத்தும் பொழுது அழைப்பு கொடுத்த ஒரு தப்பு கிடையாது. அவங்க கருத்து சொல்லட்டும், ஏன் இதுல மாற்று சிந்தனை உருவாக்க நம்ம முயற்சி எடுக்க கூடாது? உங்க கருத்து தவறாக இருக்கிறது, உங்கள் கருத்தில் உள்நோக்கம் தவறு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மனிதன் அடிப்படையில் பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவங்க அவங்களுடைய சாதியம் வேறு, அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் செயல்பாடு வேறு. அதனாலதான் சொன்ன அதிமுக திமுக ரெண்டுமே சமூக நீதிக்கு உரிமை கோரக்கூடிய அனைத்து தகுதியும் உள்ளக்கூடிய அமைப்பு. அதனால பிஜேபி வந்து அழைப்பு கொடுக்காமல் இருப்பது வந்து இது ஒரு அரசியல் உள்நோக்கம் என்ற ஒரு சிந்தனை வரலாம். அழைப்பு கொடுத்து விட்டு அவங்க வரலன்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்க பொது தளத்தில் அழைத்தோம், இந்த சிந்தனைக்கு கட்ட உட்பட்டவர்கள் வரலாம் என்று சொல்லியிருந்தால் அது பொது தளமாக மாற இன்னும் பெரிய வாய்ப்பு. சார், ஓகே, நான் எடுத்துக்கிறேன். சுரேஷ் கண்ணன், ஒரு வரல நிறைவு பார்வை. அண்ணன் திமுக வழக்கறிஞர் சிவஜெயராஜ், அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லல. நான் ஓட்டு அரசியலுக்காக அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலை. தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னே சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை செய்வதற்கான தகுதி தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு தான் இருக்குது, திமுக அதிமுக தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லிட்டேன். ஆனால் பிஜேபி ஏன் கூப்பிடலன்னு அவர் பதில் சொல்ல மாட்டார். பதில் சொல்லணும் நீங்கள், அதுதான் உங்களோட கடமை. ஏன் கூப்பிடவில்லை என்பதற்கு அப்ப இந்த அரசியல் பண்ணுறீங்க, தானாக அந்த முடிவுக்கு வர வேண்டிய கேட்கல, எனக்கு கேட்கல, எனக்கு சரியாக கேட்கல. சரி, ஓகே ஓகே ஓகே.